திஸ் இஸ் மை எம்டி தினேஷ் குமார் லெட்ஸ் வெல்கம் டு த தாஜ் சினிமாஸ். ஒரு கன்னட படம் யுவரத்னா இப்போ ரீசெண்டாக தான் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு, அமேசான் பிரைமில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த படத்தோட ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். கன்னடா சினிமாவோட ஃப்ளேவர் எப்போவுமே கொஞ்சம் டோட்டலாக சேஞ்சாக தான் வந்து இருக்கும். ஒரு கேஜிஎஃப் வந்து மொத்தமாக அந்த மாஸ் மசாலா கமர்ஷியலே வந்து புரட்டி போட்டிருக்கு. தியா மாதிரியான நல்ல கதையம்சம் கொண்ட படங்களும் வந்துருக்கு, லூசியா மாதிரியான படங்களும் இருக்க தான் வந்து செய்யுது. பட் கன்னட சினிமா ஃபேன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த மாஸ் மசாலா மோட வந்து எல்லா கதைக்குமே வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. குறிப்பாக புனித் ராஜ்குமார் அவர்களோட ஒரு ஒரு படம் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா படத்துலையும் அவங்களோட ஃபேன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுற விதமாக அவருக்கு அந்த ஓவரான ஒரு பில்டப்பு, அந்த ஒரு எமோஷ்னலு, அந்த மாஸ் டைலாக்கு, மாஸான ஃபைட்டு, பஞ்சு டைலாக் வரிசை இதெல்லாம் இருக்க தான் வந்து செய்யும். அது எந்த கதையாக வந்து எடுத்துக்கிட்டாலுமே வந்து சரி. ஸோ இந்த படம் ஸ்டார்டிங்கில் வந்து ஆரம்பிக்கிற ரொம்ப கிளேஷியமான ரொம்ப கிரிஞ்சியான ஏ நமக்கெல்லாம் பார்க்குறப்போ என்னடா இன்னுமா இதெல்லாம் அடிச்சு துவச்சிக்கிட்டு இருக்கீங்க ஊரில், இன்னும் மாறலையாடா, இதையும் உட்காந்து பார்க்குறீங்களாடா அப்படின்ற ஃபீல் லெவலுக்கு தான் வந்து அவன் வந்துட்டான். அவர் பவர் ஹவுஸ் அப்படின்ட்டெல்லாம் வந்து இன்ட்ரோ கொடுத்துட்டு எடுத்தோடனே ஒரு பஞ்சு டைலாக், நான் தான் ரூலே அப்படின்றலாம் ஒரு பஞ்சு டைலாக், உள்ளே போனோடனே கிளேஷியமான ஒரு ஹீரோயின் ட்ராக்கு, ஒரு சின்ன ஒரு ஒரு ரொமான்டிக் ட்ராக் ஒன்று ஓடிக்கிட்டு இருக்காது தனியாக, நிறைய ரொம்ப கிரிஞ்சிக்கே கிரிஞ்சான ரொம்ப நம்மளாம் பார்த்து அடித்து துவச்சதெல்லாம் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக அந்த படத்தோட கோர் பிளாட் ரொம்பவே சூப்பராக வந்துருந்துச்சு. நானும் பயந்துட்டு என்னடா படம் இப்படியே இருந்தா உட்காந்து பார்க்கவே முடியாது, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஃபஸ்ட் ஆஃப் வரைக்குமே வந்து பார்த்தேன். ரொம்ப கிரிஞ்சியானது, இவங்க வில்லன்னெல்லாம் வந்து இது ஒரு ட்விஸ்ட்டு ட்விஸ்ட்டுன்ட்டு நம்மள்கிட்டலாம் வந்து காட்டுறாங்க. என்ன ட்விஸ்ட்டுலாம் தெரில, ஃபஸ்ட்டு ஃப்ரேம் பார்க்குறப்பவே ஐ வந்தால் வில்லனா வர போகிறான்னு நினச்சா எல்லாருமே வில்லனா வரானுங்க. இதை எப்படி ரசிக்கிறாங்கன்ற ஒரு டவுட் வந்துருந்துச்சு. பட் அந்த செகண்ட் ஆஃப் வந்து டேக் ஆஃப் ஆகிறப்போ உண்மையிலே இந்த கதை வந்து சூட் பிடிக்க ஆரம்பிச்சது. நான் இன்ட்ரெல்லாம் வந்து எதிர்பார்க்கல. இந்த படத்தோட தேவை என்ன, எதுக்காக இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றது இந்த லாஸ்ட் ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒரு ஒரு 40 மினிட்ஸ் கிட்ட தான் மொத்தமாக அது வந்து பேக்கேஜ் ஆயிருக்கு. அது வரைக்கும் ரொம்ப கதைக்கு தேவையில்லாத அந்த பில்டப்ஸ், ஆக்சுவலாக செகண்ட் ஆஃப்லேயும் வந்து பில்டப் இருக்குது, பட் அது வந்து இந்த படத்தை வந்து ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரியான ஒரு கதையில் வந்து இருக்குது. அந்த இடத்துல கதையை கரெக்டாக சொல்லப்படுது. அது வரைக்கும் ரொம்ப மாசா ரொம்ப அடுத்தடுத்து இன்ட்ரோசின் மாதிரி பீஜம் போட்டு தட்டி விட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க. பீஜம் ரொம்ப அசமாக வந்துருந்துச்சு. அந்த அந்த மாஸ் வந்து எலவேட் ஆகிற விதம் சூப்பராக வந்துருந்துச்சு. ஆக்ஷன் பிளாக்லாம் ரொம்ப வழக்கம் போல தூக்கி அடிச்சுட்டு இருக்கிறாங்க, பட் ரசிக்கும்படியாக தான் வந்து பண்ணியிருக்காங்க. புனித் ராஜ்குமார் அவரோட ஃபஸ்ட்டு படம் தான் இதுதான் வந்து ஃபஸ்ட்டு படமாக நான் வந்து பார்க்குறேன். சாங்ஸ் தான் பார்த்துருக்கேன், ஃபஸ்ட்டு படமாக பார்க்குறேன். பயங்கரமான எனர்ஜி டான்ஸில் பின்னுறாரு, பட் அந்த ஃபேஷியல் ரியாக்ஷன் அந்த கம்பேர் டு மகேஷ் பாபு அப்படி தான் நான் வந்து சொல்லுவேன். மகேஷ் பாபு ஃபேஸில் நம்ம ரியாக்ஷன்ஸ் எப்படி தேவை, இப்போ மகேஷ் பாபு டெவலப் ஆகிட்டார் நிறையவே. பட் புனித் ராஜ்குமார் இந்த ஒரு கேரக்டருக்கு வந்து ஃபிட்டாக இருக்காரு, அதுவும் அந்த செகண்ட் ஹாஃப்ல தான் ஃபிட்டாகவே தெரிஞ்சிருக்கா. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் சுத்தமாக சிங்கே ஆகலை. இந்த கதைக்கு எதுக்கு இவ்வளோ சம்மந்தமே இல்லாமல் நம்ம பெரிய டானுக்கு பில்டப் கொடுக்குற மாதிரியான ஒரு கேள்விகளாக தான் செய்து. புனித் அவருக்கு தேவையான ஃபேன்ஸ் என்ன எதிர்பார்ப்பாங்க அப்படின்றத சூப்பராக வந்து பண்ணியிருக்காரு. அந்த லாஸ்ட் ஒரு 40 மினிட்ஸில் இருக்கிற இன்ட்ரெஸ்டிங்கான சீக்வன்ஸ் சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. முக்கியமாக அந்த பர்டிகுலராக அந்த கிளைமேக்ஸ் கொஞ்சம் பில்டப்பாக வந்துருந்தாலும் பட் அது ரொம்பவே ரேசியாக வந்து பண்ணியிருந்தாங்க. நிறைய ப்ராப்ளம் இருக்குது படத்தில் இல்லைன்னு வந்து சொல்லலை உண்மையிலேயே. ஆனால் எனக்கு அந்த எண்ட் ஆஃப் த கிளைமேக்ஸ் உண்மையிலேயே டச்ஃபுல்லாக வந்துருந்துச்சு. இந்த படத்தோட தேவை அதாவது நல்ல கல்வி வந்து இருக்கணும், கல்வி எப்படி வந்து கொடுக்கணும், மார்க்ஸ் முக்கியமாக எனக்கு ரொம்ப பிடிச்ச பேசுகிற ஒரு டாபிக், மார்க்ஸோட மனிதனோட ஒரு திறனை வந்து தீர்மானிக்காது அப்படின்றது, அதை தான் ஹோல் ஃபிலிமே வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. புனித்தோட கேரக்டர் வச்சும் மற்ற கேரக்டர்ஸ் வச்சும் பட் அது ரொம்ப ரொம்ப திகட்டுற அளவுக்கான டெம்ப்ளேட்டுக்குள்ளே வச்சு கொடுத்தது தான் ஒரு ரிஸ்க்காக வந்து இந்த படத்தில் வந்து தெரிஞ்சது. பட் ஹேண்ட்ஸ் ஆஃப் டு த அந்த கிளைமேக்ஸ் ஹோல் கோர் நான் ரொம்பவே வந்து ரசித்தேன். ஆனால் எக்ஸ்பெக்ட் பண்ணல இந்த அளவுக்கு எமோஷனலாக இருக்குமா அப்படின்ட்டு. பட் ரொம்ப சலிப்புத்தன்மை ஏற்படுத்தக்கூடிய சீன்ஸ் எல்லாம் நிறையவே வந்து இருக்குது. அது வரைக்கும் ரொம்ப வெயிட் பண்ணுவோம். சாய்ஷா ட்ராக்லாம் ரொம்ப ரொம்ப கிளிஷேவாக வந்துருக்கும், எது வராங்கன்னே தெரியாது, வேணும்னே வந்து வச்சுருப்பாங்க. ஸோ மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து இருந்தாலும் இந்த படத்தை ரொம்பவே அவசியமாக எலிவேட் பண்ணுறது சினிமோட்டோகிராஃபி விஷுவல்ஸ் ரொம்ப தாறுமாறாக வந்து இருந்துச்சு. நம்ம தமிழ் படத்துலேருந்து நிறைய ஃப்ரேம் சென்ஸ் எல்லாம் வந்து சுட்டிருக்காங்களோ டவுட் வந்து இருந்துச்சு, பட் கிராண்டியராக வந்து பண்ணியிருந்தாங்க, அழகாகவும் வந்து இருந்துச்சு. ஒரு ஒரு மாஸ் கமர்ஷியலுக்கு என்ன தேவை, அது விஷுவலாகவும் மியூசிக்காகவும் பயங்கரமாக வந்துருச்சு. வில்லன்லாம் நல்ல ஆக்டர்ஸ் அவங்க எல்லாருமே ரொம்ப டம்மி பண்ணியிருந்தாங்க. இவருக்கு தான் பவர் பவர்னே இருக்குது, அப்போ இவங்க ரொம்ப டம்மியாக தான் வந்து தெரியுறாங்க. ஸோ அது கொஞ்சமாக சிங்க் ஆகலை. ஜாலியான ஒரு படம், ஒரு டைம் வந்து பார்க்கலாம். இந்த மாஸ் படம் நான் எனக்கு மாஸ் மசாலாலாம் பிடிக்கும். ஸோ இது எப்படி இருக்குன்னு அப்படின்னு நான் வந்து பார்த்தேன், பல்லக்கச்சு தான் பார்த்தேன். பட் எண்ட் ஆஃப் த கிளைமேக்ஸ் ஓரளவு வந்து ஒர்க் அவுட் ஆச்சு. ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா பாருங்கள், அமேசான் பிரைமில் அவைலபிளாக இருக்குது.